வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா கையெழுத்து பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, முதல்ல கைகள் வந்து ரொம்ப நமக்கு நிறைய வேலைகளை செய்து சோர்ந்து போய் இருக்கும் இல்லையா, அதுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விரலாக முதல்ல நாம அழுத்தி விடணும். சரிங்களா, இப்படி அழுத்தி விடுங்க விரல்களை. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யறேன், நீங்க செய்யும்போது கொஞ்சம் மெதுவாக அழுத்தி விடுங்க. சரிங்களா, இப்போ விரல்களை எல்லாம் அழுத்தி விட்டாச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி கைகளை வந்து மடக்கி இப்படி விடுங்க. அடுத்ததாக என்ன செய்வீங்க அப்படின்னா ஒவ்வொரு விரலாக என்ன பண்ணும் அப்படின்னம்னா இப்படி சுத்தி விடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி சுத்ததுக்கு வராது, இருந்தாலும் இப்படி பண்ணுங்க. இப்போ கைகளை நல்லா தேய்ச்சாச்சு. சரிங்களா, இப்படி கையில வந்து இது இப்படி பண்ணீங்க அப்படின்னம்னாவே நம்மளோட விரல்களால என்ன ஆகும், புத்துணர்ச்சி பெறும். நம்மளுடைய முட்டி வரைக்கும் கூட நாம இது மாதிரியே இப்படி அமுத்தி விடலாம். சரிங்களா, சரி. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து நம்மளோட கைகளெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நல்லா புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது, விரல்களுக்கான உடற்பயிற்சி முடிந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பென்சில். பென்சில் பிடிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிடிப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த மூன்று விரல்களை வைத்துதான் நம்ம வந்து பிடிக்கணும். இப்ப பெருவிரல், நடுவிரல், ஆழ்கட்டி விரல், இந்த மூணு விரலையும் வச்சு இங்க பாருங்க, இந்த இரண்டையும் இப்படி வச்சுட்டோம். சரிங்களா, இதை வந்து சப்போர்ட்க்கு இந்த ரெண்டுல தான் நம்ம பிடிக்க போறோம். புரியுதுங்களா, இந்த ரெண்டு விரல்ல பிடிக்கிறோம், இந்த கீழே இருக்கக்கூடிய நடுவிரல் வந்து இப்படி சப்போர்ட்டுக்கு இருக்க போகுது. சரியா, இப்போ பென்சில் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்ற முறைய நீங்க கத்துருப்பீங்க. அடுத்தது எழுதும் போது வந்து நல்லா நேரா நிமிர்ந்து உட்காரணும். சரிங்களா, நீங்க உட்காரும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இப்ப அடியில வச்சு கூட இதையே நம்ம வந்து மடியில வச்சு எழுதுறோம் அப்படின்னா எழுதலாம். இப்ப பெஞ்சில் உட்காந்து எழுதுறோம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முனை இருக்குது பாத்தீங்களா, இது வந்து நம்மளுடைய செஸ்டுக்கு நேரா இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய எழுதக்கூடிய ஒரு முறைன்னு சொல்றோம். இன்னைக்கு நாம ஒண்ணு எழுதி பழகிறோம் அப்படின்னா அதற்கான முதல்ல ஒரு ஆர்வம் ஒன்று வேண்டும். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் கரெக்டா செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கணும். அதே மாதிரி அதை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க அப்படின்னா பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யும் போது ரொம்ப முக்கியமானது பொறுமை. பொறுமையோடு பயிற்சி செய்தீங்கன்னா தான் அது அழகாக இருக்கும். இன்றைக்கு படிநிலை ஒன்று, கையெழுத்து பயிற்சியில இருக்கக்கூடிய படிநிலை ஒன்று என்ன அப்படின்னா நேர்கோடு. அதாவது எழுத்து எப்படி வரப்போகுது அப்படின்னா மேலிருந்து கீழாக வரப்போகுது. சரிங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செஸ்டுக்கு நேராக இருக்கணும். பெஞ்சாக இருந்ததுன்னா இப்போ நம்ம மடியில் வச்சு எழுதுறோம் அப்படின்னம்னா இப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லா கால் மேலே நல்லா பொருத்தி வச்சுக்கோங்க. பொருத்தி வச்சுட்டு இங்கே பாருங்க, மேலிருந்து கீழாக பொறுமையாக செய்யணும். பொறுமையாக எழுதுனீங்கன்னா தான் நேராக வரும், அவசரப்படக்கூடாது. மேலிருந்து கீழாக எழுத வேண்டும். இப்படி வந்து ஒரு நாலு வரி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னம்னா மேலிருந்து கீழாக எழுதுறீங்க. சரிங்களா, இப்ப படிநிலை இரண்டு. படிநிலை இரண்டுல என்ன பண்றீங்க அப்படின்னா இதே மாதிரி நேர்கோடுதான். சரிங்களா, நேர்கோடுலயே என்ன பண்றோம் அப்படின்னம்னா கீழிருந்து மேல். எப்படி, கீழ் இருந்து மேலாக போடணும், கீழிருந்து மேல். இங்க பாருங்க கோடு எப்படி போடுறோம் அப்படின்ட்டு, கீழே இருந்து மேல, கீழிருந்து மேல், கீழிருந்து மேல். எல்லாத்தையுமே எப்படி செய்யணும்னா பொறுமையாக செய்யணும், பொறுமையாக செய்யணும். பென்சில் பிடிக்கிற மெத்தட் பார்த்துக்கோங்க, இந்த நம்ம ஷார்ப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் மேலே வச்சு நீங்கள் பிடிச்சிங்கனாவே நல்லா அழகாக வந்துடும். இப்படிதான் பேனா பிடிக்கிறதோ இப்படிதான் பிடிக்கணும். சரிங்களா, பாருங்க கீழிருந்து மேலாக போகிறது கோடு. இதை வந்து நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய எழுத்தினுடைய முறையானது அழகாக வரும். எழுத்து கையெழுத்து வந்து மிக அழகாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு படிநிலைகளாக நாம செய்துட்டே வருவோம். இந்த முறை வந்து படிநிலை ஒன்று, படிநிலை இரண்டு. இந்த வாரத்திற்கானது எழுதி முடியுங்க.
நன்றி கண்ணா. மாணவர்களே, இன்றைய காணொளியில் கையெழுத்து பயிற்சி கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நாத தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருங்க. மாணவர்களே, நன்றி, வணக்கம்.